ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெனிங் தமிழா. பால் இல்லைன்னா தயிர், அது கூட இதை ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வாழ்நாளில் உங்களுக்கு கால்சியம் குறைபாடே வராது. நம்ம எல்லாரும் சொத்து சேர்க்குற நோக்கத்தோட பணத்து பின்னாடி ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உழைச்சி உழைச்சி சொத்து சேர்த்து கடைசியில் நம்ம நோய்வாய்ப்பட்டு தான் மிச்சமாக இருக்கும். நீங்கள் சேர்க்கக்கூடிய முக்கியமான சொத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் மட்டும்தான். உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா என்னாகும்? நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலியாக நீங்கள் இருக்க முடியாது. இளமை காலத்தில் நம்மளுக்கு வந்து உடல் சோர்வு, அதுக்கப்புறமா அடிக்கடி தூக்கம் வர்றது, உடல் வலிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறாமல் விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் வயசான காலத்தில் அதெல்லாம் சமாளிக்கவே முடியாது. அதனால் இளமை காலத்தில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வலிகளையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், எதனால் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நம்மளுக்கு இடுப்பில் வலி, முனிங்காலில் வலி, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறமாவே சோர்வு அடைஞ்சிடுறது, அடிக்கடி ரொம்ப டயர்டாகிட்டு தூங்குறது, இது எல்லாமே கால்சியம் குறைபாடு தான் காமிக்குது. அது மட்டும் இல்லை, முடி கொட்டுறது, அதுக்கப்புறமா வந்து முகத்தில் பருக்கள் இந்த மாதிரி ஏற்படுறதெல்லாம் கூட கால்சியம் குறைபாடுனால தான். ஸோ நம்மளுடைய உடம்பு, நம்ம உடம்புல கால்சியம் குறையுது அப்படின்றத இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி உணர்த்தும். அதை நம்ம கவனிக்காமல் அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்களை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு எப்படி கால்சியம் குறைபாடு வராமல் தடுக்கிறது, எப்படி கால்சியம் குறைபாடு வந்ததை சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் அதிகமாக மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டிலையே உங்கள் கையிலேயே நிறைய சத்தான பொருட்கள் இருக்குது கால்சியம் குறைபாடை சரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கால்சியம் குறைபாடை நீங்கள் சரி செய்யலாம். அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் கேப்பை. கேப்பை வந்து இந்த மாதிரி முழுசாகவே நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்குது, கேப்பை மாவும் கிடைக்குது. பட் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையானது முழு கேப்பை தான். அந்த கேப்பையை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க. டெய்லி உங்களுடைய டெய்லி இன்டேக்கில் இதை எடுத்துப்பீங்க. ஸோ இதை எப்படி நம்ம கால்சியம் குறைபாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்து ஒரு அரை கப்பளவு தயிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. அதில் 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த கேப்பையை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதில் சுவையூட்டி சேர்த்துக்கிறலாம். அதுக்காக நீங்கள் சர்க்கரை சேர்த்துறாதீங்க. கற்கண்டு இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது, கற்கண்டை வாங்கி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதை 1 spoon சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 spoon அளவு கற்கண்டு பொடி சேர்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோன்னு உங்களுக்கு ஃபீலிங்கே தேவையில்லை, அவ்வளோத்துக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து கற்கண்டு சேர்க்குறோம்ல, அதனால் இப்போ இதை எப்போ சாப்பிடணும்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆஃபீஸ் இல்லைனா ஸ்கூல் போயிட்டு வருவீங்க பார்த்தீங்களா ஈவினிங்கில், அப்போ வந்து இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. ஆஃபீஸ் முடிச்சு ரொம்ப டயர்டாக வருவீங்க, அந்த சமயத்தில் இது செய்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையில், இந்த பொடியை வந்து தயிரில் போட்டு கலக்கி சாப்பிட போகிறீங்க அவ்வளோதான். ஸோ இதை சாப்பிட்டதுமே ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்ல ஒரு பூஸ்ட் ஏற்றின மாதிரி அந்த சோர்வெல்லாம் நீங்கிட்டு தலைவலியெல்லாம் பறந்து போயிட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் விட்டுறாதீங்க, ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க. முடிஞ்சால் மாத கணக்கில் கூட நீங்கள் சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தான் சாப்பிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ரெமடி. இப்போ நான் 2வது ரெமடி சொல்கிறேன். அதுக்கு ஒரு 2 spoon அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம 1 டம்ளர் பாலில் போட்டு பாயாசம் மாதிரி செய்து சாப்பிட போகிறோம். பாயாசம் செய்கிறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு அதில் 1 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா கலக்கிட்டிங்கன்னா பாயாசம் ரெடி. ரொம்பவே சுவையாக இருக்கும். சுவையூட்டிக்காக நீங்கள் வந்து சர்க்கரையை சேர்க்காதீங்க, கற்கண்டு பொடி சேருங்க. ஸோ இந்த பாயாசம், அதாவது இந்த ஜவ்வரிசி பாயாசம் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். காலையில் நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. அதாவது இந்த பாயாசத்தை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூடவே இதை சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெறும் வயிற்றில் கூட இதை நீங்கள் குடிக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு போய் நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து வேலை பார்ப்பீங்க. ஸ்கூல் போகிற பசங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக படிப்பாங்க. அவ்வளோத்துக்கு இது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை கூட்டக்கூடியது. இப்போ இந்த 2 ரெமடியுமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு ரெமடியை யூஸ் பண்ணுங்கள். ஒன்று, காலையில் ஜவ்வரிசி பாயாசம் குடிக்கிறது. 2வது, ஈவினிங் நேரத்தில் தயிரில் கேப்பை பொடியை போட்டு குடிக்கிறது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு 3 to 4 நாளைக்கு சாப்பிடுங்க, போதும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், தப்பே கிடையாது. எவ்வளோ நாள் வேணாலும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை பார்த்ததோடு மட்டும் விட்டுறாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெமடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.